பொங்கலை முன்னிட்டு டாஸ்மாக் கடைகளில் 500 கோடி ரூபாய்க்கு மேல் மது விற்பனை நடந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. தமிழகம் முழுவதும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கடந்த 12ஆம் தேதி முதல் நேற்று வரை அரசு விடுமுறை அளிக்கப்பட்டிருந்தது. இந்த தொடர் விடுமுறையால் டாஸ்மாக் கடைகளில் மது விற்பனை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது. அதன்படியே பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கடந்த 12ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை 475 கோடி ரூபாய் மதிப்பிலான மது வகைகள் விற்பனையாகி உள்ளதாக டாஸ்மாக் பணியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இதில் அதிகபட்சமாக பொங்கல் தினத்தன்று 140 கோடியும் அளவுக்கு விற்பனை நடந்துள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. காணும் பொங்கல் பண்டிகையான நேற்றும் தமிழகம் முழுவதும் மது விற்பனை களை கட்டியது. இதனால் டாஸ்மாக் வருவாய் 500 கோடியை தாண்டியுள்ளதாக அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளது.